வணக்கம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது என்னென்னா, இயற்கை காளான் வச்சு ஒரு டிஷ் செய்ய போகிறோம். இதுக்கு முன்னாடி பதிவுலையும் நான் இயற்கை காளான் வச்சு தான் ஒரு டிஷ் போட்டேன். மழை டைமுங்கிறதுனால நம்ம தோட்டத்தில் அடிக்கடி காளான் கிடைக்குது. அதனால் இன்றைக்கும் அதே காளான் வச்சு வேறு ஒரு டிஷ். இந்த இயற்கை காளான் பற்றி நான் இதுக்கு முன்னாடி பதிவுலேயே எல்லாம் சொல்லிட்டேன். அதனால் இன்றைக்கி டைரெக்டாக டிஷ்குள்ளே போயிடலாம். இந்த வெங்காயம் போடும்போதே காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த காளானில் மேல் பாகத்தை விட காளானோட அடித்தண்டு வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் அதிகமாகும். அதனால் அந்த தண்டு பகுதியை முதல்ல போட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா மேல் பாகத்தில் இருக்கிறத போட்டு வதக்கிக்கோங்க. காளான் எப்போவுமே சீக்கிரமாக வெந்துடும். ஆனால் சில நேரத்தில் அந்த தண்டு பகுதியில் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் சரியாக வேகாமல் இருக்கும். அதனால் வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளாக காளானை செஞ்சு முடிச்சாச்சு. இதில் தீ அணைச்சிட்டு கொத்தமல்லி தலை தூவிக்கலாம். நல்லா சுட சுட இயற்கை காளான் சுலபமான முறையிலையும் சுவையாகவும் ரெடியாக இருக்குது. இந்த இயற்கை காளானில் செஞ்ச சூப்பரான டிஷ்ஷை சாதத்தோடு வச்சு பெசஞ்சு சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம், இல்லை இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். அடுத்த பதிவுலேயும் இதே இயற்கை காளானை வச்சு சூப்பரான ஒரு கிரேவி செய்யலாம். ஏன்னா இப்போ மழை டைம் இல்லையா, இந்த டைமில் தான் இயற்கை காளான்லாம் நிறைய கிடைக்கும். அதனால் இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த காளான்லாம் கிடைக்கும் போது தான் ருசிக்கணும். மறுபடியும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. Thank you.